வீட்டில் சோறு போடுறவங்களே நம்ம விவசாயிங்க தான். அவங்களுக்கு மரியாதை செய்ய தான் அவங்க விளைச்சலில் இருந்து எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு படைச்சி அதில் வர அரிசியை பொங்க வச்சு சாப்பிட்றது தான் அந்த பொங்கல் பண்டிகை வச்சாங்க. பானைய நீங்க ஒரே மாதிரி இருக்க ரஜினிகாந்த் அம்மா தாயே மஞ்ச மாறி அம்மா சூரிய பகவானே இந்த வருஷம் விவசாயிங்க நல்லா இருக்கணும்ப்பா. சாமி கும்பிட்டு புண்ணியத்தை தேடு, முக்போகம் விளையணும். நீ பண்ணு, என்னால புனிய முடியல. ஒத்துக்கோ எங்க சொருகணும் பக்கத்துல வையண்டா. தண்ணியே வருது போடு பொங்கலோ பொங்கல் சொல்லி கத்தி போடு. பொங்கும் போது தடா சொல்லணும், போடுறப்ப கூட சொல்லலாம். அவங்கள பொங்கும் போது தான் சொல்லணும். சரி, இது என்ன அரிசி? பச்சரிசி. வெள்ளையா இருக்கு பச்சரிசிங்கிற. என்ன ஒரு புத்திசாலித்தனம் ரவி! என் உயிர் எடுக்காது ரவி, இன்னைக்காவது ஒரு நாள் விடு ரவி. என்ன இது, வெள்ளை அரிசியா பச்சரிசியா? பச்சரிசி. எங்க வெள்ளையா இருக்க? வாண ரவி, மண்டை உடைச்சிரும் பாத்துக்கோ. இல்ல நீ இப்படியா? நான் போட்டா? ஏய் போட்டடா, இருடா. இரு இரு, போடுவோம். ரொம்ப போடாத. போடுவதுல கஷ்டப்படுறேன். நாங்க வந்தா பேசலாம், கருப்பாயிடும். கருப்பு நாயே!
நீ சேட்டாடா ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல பொறுக்கி எடுத்து இருந்த நாயி. ஓ இல்லன்னா அப்படியே கமலஹாசன் கலர்ல இருக்கீங்க சாரு. கமலஹாசன் கமல்ஹாசன் உழவர் திருநாள் எதுவும் கொண்டாடுறாங்க தெரியுமா? நம்மளுக்கு வந்து சோறு போடுறவங்களே விவசாயிங்க தான், அவங்களுக்கு மரியாதை செய்ய தான் அவங்க விளைச்சல்ல இருந்து எடுத்துட்டு வந்து சாமிக்கு படைச்சு அதுல வர அரிசியை பொங்க வச்சு சாப்பிட்றதுக்கு தான் இந்த பொங்கல் பண்டிகை வச்சாங்க. விவசாய விளைவிச்ச கரும்பு, அவங்க வச்ச மஞ்சக்கடங்க, அவங்க வந்து விதைச்ச அந்த வெளிநிலை விதைநிலை எடுத்து வந்து அதை அரிசியாக்கி அதில் பொங்கல் செஞ்சு சாப்பிட்ட கடவுளுடைய அனுகிரகமும் சூரிய பகவானுடைய நமக்கு இதுவும் நான் சூரிய பகவானுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும். விவசாயிகளுக்கு மரியாதை செய்கிற பண்டிகை அதுக்காக தான் செய்கிறாங்க கண்டிப்பாக. பொங்கல் பண்டிகை வந்து நம்முடைய தமிழருடைய பாரம்பரிய பண்டிகைப்பா. எல்லாம் நம்ம வந்து நம்ம உழவத்துக்கு தேவையான நம்ம மாடுகள் காளை மாடுகள் எல்லாத்துக்கும் வந்து நம்ம மரியாதை செய்கிற பண்டிகை அதுக்கு தான் பொங்கல் பண்டிகை கொண்டாடு. விவசாயிங்க மட்டும் நினைச்சுக்கோ, நம்மெல்லாம் நிலமெல்லாம் யோசிச்சு பாருன்னா சொல்றேன், போ வச்சிருக்கிற நகையை தொட முடியுமா? வீரில் இருக்கிற வச்ச நகையெல்லாம் பணத்தை சாப்பிட்டா பசியாரிடுமா? சாப்பாடு சாப்பிட்டாதான் பசியாரும். அது காரணம் யாரு? விவசாயிங்க. இந்த வருஷம் விவசாயிங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், முப்போக விளையணும். கண்டிப்பா சாமி, கொஞ்சம் சீக்கிரம் பொங்க வை சாமி. நிலைமை எனக்கு பொங்கல் போச்சு. இருக்காதே, நீ திண்டாலே முடிஞ்சிருமே. இல்லாம நான் சாப்பிட்டா நீ சாப்பிட்ட மாதிரி கை கட்டாத, கை கட்டாத, இப்படி நில்லு, பவ்யமா நில்லு. பொங்க போதுன்னு சொல்ல, பொங்க போதுன்னு சொல்ல, அதனால வரப்போது வரப்போதுன்னா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறேன், இரு கொஞ்சம் இங்க சுரிஞ்சிக்கிறேன். சாமி கும்பிடுறதுல என்ன, சாமி தானே, என்னையா இது? சுத்தபத்தமா இரு. சரி சரி, யார புழங்கலப்பா? அன்டீசன்டா பண்றேன். சரி சரி, பாரு பைக் அடிச்சு உள்ள போற நான் பானை பாதி. தீபாவளிக்கு கேட்டா தீபாவளி பண்டிகை தான் பிடிக்கும்ன்ற, பொங்கல் கேட்டா பொங்கல் தான் பிடிக்கும்ன்ற, அன்னைக்கு வந்து ரம்ஜானுக்கு கேட்டா ரம்ஜான் பண்டிகை தான் ரொம்ப பிடிக்கும். பிரியாணிக்கு ஆசைப்பட்டு யோ யோ எனக்கு சொல்லிட்டா, எனக்கு வந்து டிசம்பர் மாசம் வந்தாரு ஒரு பாட்டு சவுண்ட் கேட்போம், பெண்கள்லாம் கோலம் இருப்பாங்க, அதெல்லாம் பாக்குறப்ப மங்களகரமா இருக்கும். ஏன்னா அந்த டிசம்பர் மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த பொங்கல் அன்னைக்கு பார்த்தோன்னு வச்சுக்கோ, போகிக்கெல்லாம் வந்து நாங்கள் அந்த மேலும் அடிச்சுக்கிட்டு அப்படியே காலையில ஒரு 3 மணிக்கு தான் எழுந்து அப்படியே போய் ஊரை சுற்றிட்டு வந்து தலைங்க. 90s கிட்ஸ் வந்து உண்மையிலேயே நல்லா என்ஜாய் பண்ணும், ஆனால் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கு வந்து தெரிய மாட்டேங்குது. பண்டிகைகள்னா என்ன, நம்ம பாரம்பரியம்னா என்ன, நம்ம கலாச்சாரம் என்ன, எப்படி பொங்கல் கொண்டாடணும், அது எதுவுமே இப்போ வரமாட்டேங்குது. எல்லாமே ரெடிமேட் ஆகிடுச்சு. அதாவது எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டிலாம் வந்து அதிரசம் சுடுவாங்க, சீடை சுடுவாங்க, வீட்லேயே பலகாரம் செய்வாங்க. இப்போ போய் வெளியிலேருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து படைச்சிடுறாங்க கடவுள், அது தப்பு. நம்ம கையால் நம்ம படைச்சது தான் சாமி ஏற்று. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல, பொங்கலோ. இனி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பொங்கல் தான். போடு போடு வெள்ளம் போடு. அப்படியா நல்ல தமிழ்நாடு வந்து நல்ல விளைச்சலோட விவசாயிகள்லாம் நல்லா இருக்கணும்.